வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற மூத்த ஊடகவியலாளர் வீரகத்தி தனபாள சிங்கத்திற்கான பாராட்டு விழா நேற்றைய தினம் மாலை யாழ்ப்பாணம் கரவட்டியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய வடமாகாண முதலமைச்சர், அரசியலமைப்பு பேரவையில் இடம்பெறும் நகர்வுகள் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கவில்லை என தெரிவித்தார். தமிழர்களின் நியாயமான அபிலாஷிகளுக்காக குரல் கொடுக்கும் போது எம்மை தீவிரவாதிகள் அல்லது கடும் போக்காளர்கள் என முத்திரை குத்துகின்றார்கள். இவ்வாறான ஒரு போக்கை அண்மை காலத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு முத்திரை குத்துவது, மரண பயம் ஏற்படுத்துவது போன்றவை எமது வாய்களை அடைக்க செய்வதற்காகவா என்ற சந்தேகம் இப்போது எனக்கு ஏற்படுகின்றது. இவற்றின் பின்னணியில் ஒரு அரசியல் நோக்கம் இருப்பதாகவே நான் சந்தேகிக்கின்றேன். எமது வாய்களை அடைத்துவிட்டால் தாம் விரும்பும் ஒரு தீர்வை கொண்டு வர முடியும் என அரசாங்க தரப்பினர் சிந்திக்கலாம். மாகாண சபை தேர்தலின் போது மக்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாம் எதனை சொல்லி வாக்கு கேட்டோமோ இங்கும் வந்து கேட்டோம். நாம் எதனை சொல்லி வாக்கு கேட்டோமோ அதனைத்தான் இப்போதும் கேட்கின்றோம். மக்களுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து அல்லது மக்கள் எமக்கு கொடுத்த ஆணையிலிருந்து நாம் பின்வாங்க முடியாது. மேலும் அரசியலமைப்பு பேரவையில் இடம்பெறும் நகர்வுகள் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பனவையாக அமையவில்லை. பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதா இல்லையா என்பதிலேயே தெளிவற்ற நிலைதான் உள்ளது. சிறுபான்மையினரை இரண்டாம் தர பிரஜைகளாகத்தான் பிரதான கட்சிகள் மதிக்கின்றன என்பதற்கு இது ஒரு உதாரணம். இணக்கப்பாடு ஒன்றை ஏற்படுத்துவதில் பல தடைகளை தாண்டி செல்ல வேண்டிய தேவையும் உள்ளது. பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை தேவை, அதற்கடுத்ததாக சர்வஜன வாக்கெடுப்பு என்ற தடையும் உள்ளது. இவை அனைத்தையும் தாண்டி நியாயமான ஒரு தீர்வு கிடைத்தால் நாம் அதனை நிச்சயமாக வரவேற்போம். ஆனால் அதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றனவா? அதனை நாம் எவ்வாறு உருவாக்கப் போகின்றோம்? வெறுவனே மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துக் கொண்டிருப்பதால் என்ன பயன்? எனவே எமது நிலை கவலைக்கிடமாக இருக்கும் நேரம் இது. வடமாகாணத்தில் தற்போது நேரடியாக யுத்தம் ஒன்று முன்னெடுக்கப்படாவிட்டாலும் மறைமுகமான யுத்தம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நேரடியான யுத்தம் ஒன்று இல்லாவிட்டாலும் மறைமுகமான யுத்தம் ஒன்றை, ஒடுக்குமுறை ஒன்றை நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் ஈழம் தவிர்ந்த எல்லாம் தரலாம் என முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாச அடிக்கடி சொல்வார். எல்லாம் தருவோம், ஏழாம் தரமாட்டமும் உண்டு. ஆனால் எதனையும் தர அவர் தயாராக இருக்கவில்லை. இப்போதும் அதே போன்ற ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. எல்லாம் திறந்துவிடப்பட்டுள்ளது போன்ற ஒரு தோற்றப்பாடு காண்பிக்கப்பட்டாலும் கூட மறைமுகமான அழுத்தங்களும் ஒடுக்குமுறைகளும் தொடரத்தான் செய்கின்றன. 100,000+ அதிகமான படையினரை வடபகுதியில் வைத்துக் கொண்டு மக்கள் எவ்வாறு சுதந்திரமாக நடமாட முடியும்? எப்படி தொழில் செய்ய முடியும்? இது போன்ற பல்வேறு நெருக்கடிகள் எம்மீது நேரடியாகவும் மறைமுகமாகவும் திணிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் கடந்த காலங்களில் 40 ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ள போதிலும் தற்போதைய மைத்திரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம் 2 சிங்கள ஊடகவியலாளர்களின் படுகொலை தொடர்பான விசாரணைகளை மாத்திரமே மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சுமத்தினார். நிமலராஜனில் ஆரம்பமாகி இந்த 16 வருட காலத்தில் சுமார் 40 ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்கள் இலங்கை முழுவதிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காணாமற் போயிருக்கின்றார்கள் என கணிப்பீடு ஒன்று தெரிவிக்கின்றது. இதில் 3 பேரை தவிர்ந்த ஏனைய அனைவருமே தமிழர்கள். இவ்வாறு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் விசாரணைகள் எதுவும் முன்னைய ஆட்சியில் நடத்தப்பட்டு குற்றவாளிகள் நீதியின் முன்பாக நிறுத்தப்படவில்லை. அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் அப்போது இருக்கவில்லை. கடந்த 2015 ஜனவரியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது ஊடகவியலாளர்கள் கொலைகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. ஆனால் 2 சிங்கள ஊடகவியலாளர்களின் கொலைகள் தொடர்பான விசாரணைகளை மட்டும்தான் புதிய அரசாங்கம் மீள் விசாரணைக்கு எடுத்துள்ளது. தமிழ் ஊடகவியலாளர்களின் கொலைகள் தொடர்பில் எந்தவிதமான விசாரணையும் இல்லை என்ற நிலைதான் தொடர்கின்றது. தமிழ் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் அரசாங்கத்திடம் பல சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். கடந்த மார்ச் இறுதி பகுதியில் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்கவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இது தொடர்பில் அவரிடம் நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். கொல்லப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டு பலியான ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தியிருந்தேன். ஆனால்
இதுவரையில் அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாமல் இருப்பது என்னுடைய அதிருப்தியை இந்த இடத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு நீதி, சிங்கள ஊடகவியலாளர்களுக்கு இன்னொரு நீதி என்ற நிலை தொடர்ந்தால் நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் எவ்வாறு கட்டியெழுப்ப முடியும்?